விஷயத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்திருக்கிறாங்க. அப்ப இந்த நான்கு விஷயத்திலேயும் நாம் இந்த முஸ்லிமில வரக்கூடிய ஹதீஸ் தான் இது. இதுலேயும் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாம் வந்து துவா செய்து அந்த துவாக்களை தெரிஞ்சு நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்று இன்னொரு விஷயம் வந்து நினைவுபடுத்த வேண்டியது, பொதுவாக நாம் எல்லாருமே வந்து ஒரு சமூகமாக அந்யோன்யம் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஊர்களிலேயும். அந்த அந்யோன்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல் முஸ்லிமு மன் ஸலிமல் முஸ்லிமூனா மின் லிஸானிஹி வயதிஹி. ஒரு முஸ்லிம் முஸ்லிம் ஆகுவதற்குண்டான தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நாவு அவருடைய கைகள் இந்த ரெண்டிலிருந்தும் பிற முஸ்லிம்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்க வேண்டும். நம்மளுடைய நாவினாலேயோ நம்மளுடைய செயல்பாடுகளினாலேயோ பிறருக்கு ஏதாவது உபதிரவங்கள் துரோகங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவன் முஸ்லீம் ஆக முடியாது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விஷயம். அதே போன்று ரசூலுல்லாஹி இன்னொரு விஷயத்தை நினைவுபடுத்தினாங்க, பல காரியங்களுக்கு நமக்கு வந்து பொருள்களை வாங்குவதற்கு அதே மாதிரி பல காரியங்களுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கும், வெளியே வர வேண்டியிருக்கும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க, என்ன, நீங்கள் வந்து சாலையோரங்களில் தேவையில்லாத அமர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ சஹாபத்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு சில விஷயங்களுக்காக எங்களுக்கு அங்கே உட்கார்ந்து மக்களை சந்திப்பதற்கும் ஏதாவது காரியங்களை கேட்பதற்கும் எங்களுக்கு அமர வேண்டிய சூழ்நிலை இருப்புமே, ஒரேடியா உட்காரவே கூடாது என்று தடை செய்தால் அது சரியாக இருக்குமா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி ஏதாவது ஒரு தேவைக்கு நீங்கள் அமர வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுடைய கண்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அந்த வழியா செல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்ற கட்டளையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஏன் இந்த விஷயத்தை சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் சந்தர்ப்பத்தில் நம்மளுடைய இளைஞர்கள் இந்த சாலையோரங்களில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொள்வதும் அவர்களும் அமர்ந்து பொழுதுபோக்கே கழிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அது ஒரு முற்றிலும் ஹராமான விஷயம் என்று சொல்லக்கூடாது, ஆனால் இப்படிப்பட்ட உபதேசங்களையும் ரசூலுல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க என்பது இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். காலேஜிலேயோ அது மாதிரி வந்து கல்வி கூடங்களுக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு இடைஞ்சலாக கூடிய சூழ்நிலை பல இளைஞர்களிடத்திலிருந்தும் இன்னைக்கு நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். குடும்பம் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில நாம் எல்லோருமே சகோதரர்கள், வழியில செல்லக்கூடியவர்கள் எல்லாம் நம்மளுடைய சகோதரியோ இல்ல சகோதரி அளவுக்கு வயது இருக்கக்கூடியவர்களோ என்ற எண்ணம் எப்பவுமே நமக்கு போய்விடக்கூடாது. அதற்கு மாற்றமாக செயல்படக்கூடியவர்களாக இருந்தால் கடுமையான சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஏன்னா பல தடவை வந்து மெம்பர்கள் இருந்தும் நேரடியாகவும் சொல்லி இருந்தும் கூட இதற்கு மாற்றமான பல காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறதுனாலதான் திரும்பவும் நினைவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறது. முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில நாம் பிறருக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்க வேண்டும். பல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்டவர்களாக பிறருக்கு துரோகம் செய்யாதவர்களாக வாழக்கூடிய நல்ல முஸ்லிம்களின் நம் அனைவரையும் அக்கருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரே ஒரு விஷயம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கு, நாளை இன்ஷா அல்லாஹ் அசருக்கு பிறகு பெண்களுக்காக பயான், பெண்கள் வந்து அதுக்கு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. நம்மளுடைய மதரசாவில் உள்ள மாணவிகள் வந்து பெண்களுக்காக பயான் பண்ணுவாங்க, அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையிலிருந்து பெண்களுக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதரசா ஏற்பாடு செய்திருக்கிறது. அதில் வந்து 12 வயசுக்கு மேற்பட்ட உங்களுடைய மகளையோ சகோதரிகளையோ நீங்கள் என்ன செய்யலாம், அனுப்பி வைக்கலாம். அதற்கு வந்து அது மாதிரி மாணவர்களுக்கும் அதற்குள்ள ஏற்பாடு செய்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதையும் வந்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.